நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனசுதியா? அப்ப சரி, அப்ப மத்ததானே இல்லவே இல்லையா? இப்பதானே மனசு மட்டும் போதும்னு சொன்ன? ஆமாமா, மனசு போதும் தான். சரி, சாப்பிட வரியா? இல்ல, எனக்கு வேணாம், பசிக்கல. என்ன சாப்பாடுன்னு கேட்டா உடனே சாப்பிடலாம்னு சொல்லுவேன். அப்படி என்ன விசேஷமான சாப்பாடு? முருங்கக்காய் சாம்பார், முருங்கக்கீரை, முருங்கைப்பூ பொரியல். ஏங்க, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏங்க, என்ன ஏங்க இப்படி பண்றீங்க? பிடிச்சிருக்கே. நீ சினுங்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான். சக்தி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவே நீ ரொம்ப நல்லவன். பொய்யெல்லாம் சொல்லல, நிஜமாதான். இவன் நம்மள தூக்கிட்டு வந்துட்டானேன்னு அந்த சமயத்துல நான் கோவப்பட்டேன். இப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தா நல்ல வேளை தூக்கிட்டு வந்தானேன்னு தோணுது. நிஜமாவா? ஆமா, இல்லனா இவ்வளவு நல்லவன மிஸ் பண்ணிருப்பேன் தானே? ஏங்க, நான் சரியா படிக்கலங்க. அதனாலதான் எந்த திருட்டுத்தனமும் இல்லாம இயல்பா இருக்க. அவனும் உங்க அளவுக்கு அழகு இல்ல. யார் சொன்னா? நீ அழகுதான், நான் சொல்றேன். இதுக்கு மேல உனக்கு வேற என்ன அழகு வேணும்? என்ன பாக்குற? அன்பு கிடைக்கும் நான் வாழ்க்கையில யோசிச்சதே இல்ல. சக்தி, நான் சக்தின்னு கூப்பிட்டா நீ ரேவதின்னு கூப்பிடணும். ரேவதி, உனக்கு மனசு மட்டும் போதும் தானே? நம்ம ரெண்டு பேரும் ஆண்டாளோட ஆஸ்பத்திரிக்கு ஒன்னா ஜோடியா போலாம். போலாம். எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடு. சரி, சாப்பாடு ரெடியா இருக்கு. முருங்கா சாம்பாரா? சரி வா. நீ ஊருக்கு வேணா பெரிய டாக்டரா இருக்க, ஆனா எனக்கும் உனக்கு இடையில எதுவுமே கிடையாது. நான் ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன். என்ன சொல்றது? பண்ணல அம்மா. ஆல் தி பெஸ்ட் அம்மா. தேங்க்ஸ். மாமா, என்னமா ஏதோ யோசனையா இருக்க? இல்ல, ஒண்ணுல மாமா, சும்மாதான். நாளைக்கு ஹாஸ்பிடல் ஓபனிங் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட அங்க இருந்து தாமா வரேன். டெக்கரேஷன் வேலை, பந்தல் சேர்னு எல்லாத்தையும் ஆர்ச்சாமி ஏற்பாடு பண்ணிட்டான். மகாதேவன் குருக்கள்கிட்ட காலையில கணபதி ஹோமத்துக்கும் சொல்லியாச்சு.
கிட்டத்தட்ட எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிடுச்சு. ஆஸ்பத்திரி திருப்பி விழாவுக்கு ரெடியா இருக்கு. உனக்கு வேற என்ன டென்ஷன்? நீங்க இருக்கும்போது எனக்கு என்னமா டென்ஷன்? அப்புறம் உன் சைடு கூப்பிட வேண்டிய ஆளுங்களா கூப்பிட்டாச்சுல? யாரும் விட்டு போயிரலையே? இல்ல மாமா, எல்லாரையுமே இன்வைட் பண்ணிட்டேன். உங்க வீட்டுல எல்லாருக்கும் சொல்லிட்டியாமா? சொல்லிட்டேன் மாமா, வரோன்னு சொல்லிட்டாங்க மாமா. உங்க அப்பா? அவரும் வந்துடுன்னு சொல்லிட்டாரு மாமா. அப்படியா? வர்றேனா சொன்னா? ஆமா மாமா. ஏன் கேக்குறீங்க? இல்ல கேட்டேன். சரிம்மா, நம்ம வீட்டு நல்லவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டியா? இல்ல மாமா, அதை இன்னும் சொல்லல. சும்மா ஒரு வார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லுமா? வாங்கன்னு கூப்பிடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. ஆனா அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தான். ஆண்டாளு, இந்த மாதிரி வெற்றியை கொண்டாடுற நேரத்தில் நம்ம எதிரிகளை கூப்பிட்டாதான் நல்லா இருக்கும். நீ கூப்பிட்டு ஒருவேளை ஆஸ்பத்திரி திருப்பிழாக்கு அவங்க வந்து உன் வளர்ச்சியையும் உன்னை எல்லாரும் புகழ்றதை பார்த்து வயிறறிஞ்சே செத்துருவாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு ஆனந்தான். என்ன காலங்கார்த்தாலே உங்களுக்கு அப்படி ஒரு சிரிப்பு? வேற எதுவும் உருப்படியா வேலை இல்லையா? எனக்கு வேலை இல்லைங்கிறது இருக்கட்டும், நாளைக்கு உனக்கு எதுவும் வேலை இருக்கா? ஏன், அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல, நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா காலையில ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? ஆஸ்பத்திரி போற அளவுக்கு எனக்கு என்ன சீக்கா வந்திருக்கு? அதானே, உனக்கு என்ன வந்துட போகுது? நீ நடிச்சாதான் உனக்கு நெஞ்சு வழியே வரும். இப்ப உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ எல்லா பிரச்சனையும் தூக்கி தூர போட்டு நாளைக்கு நம்ம ஆஸ்பத்திரி திறப்பிழாவுக்கு வந்துரு. அழகரே, நீ என்னடா நாளைக்கு ஆபீஸ்க்கு போறேன் அடிதடிக்க போறேன்னு எங்கேயும் கிளம்பாம நேரத்தோட ஆஸ்பத்திரி திறப்பிழாவுக்கு வந்துரு. நம்ம ஊரோட முதல் ஆஸ்பத்திரி, என் மகன் ஆண்டாள் டாக்டரா இருந்து வைத்தியம் பார்க்க போற ஆஸ்பத்திரி. நாளைக்கு அம்மாவும் பிள்ளையும் மறக்காம வந்து திறப்பு விழாவில் கலந்துக்கணும். புரியுதா? எங்களை பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா? ஆளே தேவையில்லைங்கிற அப்புறம் என்னமோ ஆஸ்பத்திரிக்கு வா ஆபரேஷனுக்கு வா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கூப்பிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னடி வெக்கம்? என் மகன் ஆஸ்பத்திரி திறக்கிறா, அதுக்கு நான் உன்ன ஒரு மனுஷன் மதிச்சு கூப்பிடுறேன். வந்தா வா, வராட்டியும் கடை எனக்கு என்ன வந்துச்சு? அப்ப அழகரு, ஊர் பேர் தெரியாத விசேஷம், நல்லது கெட்டதுல எல்லாம் முதலா போய் நிப்பிய. நாளைக்கு உன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரி திறக்கிறா, மறக்காம வந்து சேரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஊர் பேர் தெரியாத விசேஷம், நல்லது கெட்டதுல எல்லாம் முதலா போய் நிப்பிய. நாளைக்கு உன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரி திறக்கிறா, மறக்காம வந்து சேரு. இங்க பாருங்கப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எந்த விஷயத்துக்கும் இடம் இல்லைன்னு பல தடவை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப பிரச்சனை மறந்துட்டு பேசுங்க. புருஷன் பொண்டாட்டியா இருங்கண்ணே, தேவையில்லாம பேசி டென்ஷன் பண்ணாதீங்க. நிறைய மரியாதை வச்சிருக்கேன், அதை தேவையில்லாம கெடுத்துக்காதீங்க. அப்போ நீ நாளைக்கு வரமாட்ட? இன்னும் அப்பா உங்களுக்கு புரியல, இவங்க ஆஸ்பத்திரி திறப்பாங்களாம், நாங்க வந்து கை தட்டின மக்கம் கடுப்பு கலப்பிட்டு. செய்யுங்கடா செய்யுங்க. எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் நானும் பாக்குறேன்? எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் இதான் பதில். வடிவு, இந்த விஷயத்துல மட்டும் ஆத்தாளும் மகனும் ஒரே மாதிரி இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். அறிவுள்ளவங்க அப்படிதான் இருப்பாங்க, வந்தவ பேச்ச கேட்டு புத்திக்கிட்டு போய் ஆடுற உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எங்க புரிய போகுது? இந்த பாரு, இதுக்கு மேல ஏதாவது பேசுன. மாமா வேண்டாம் மாமா, என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். என்னடி பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறிய? உன்னால தாண்டி எல்லா பிரச்சனையுமே. இங்க பாருங்க, நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்ததால மட்டும் நீங்க எனக்கு அத்தை இல்லை, அதுக்கு முன்னாடியே நீங்க எனக்கு அத்தை தான். நீங்க எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி, உங்க மேல இன்னைக்குமே எனக்கு மரியாதை இருக்கு.
நான் இது பல தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், ஆனா ஒரு தடவை கூட நீங்க அதை புரிஞ்சுக்கவே இல்ல. நீங்க பெரியவங்க, என்னோட வாழ்க்கையில நான் சந்திக்கிற எல்லா நல்லது கெட்டதுலயும் எனக்கு உங்களோட அன்பும் அக்கறையும் வேணும், உங்களோட வழிகாட்டுதல் வேணும். நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலோட திருப்பு விழா, இது மாமா எனக்காக கட்டி கொடுத்த ஹாஸ்பிட்டல். இந்த ஊர் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக இவர் எனக்கு கட்டி கொடுத்த ஹாஸ்பிட்டல். நாளைக்கு நடக்க போற திருப்பு விழாவுக்கு நீங்க அவசியம் வரணும். நீங்க வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன நடிக்கிறிய? என்னை எப்ப அவமானப்படுத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறவ நீ? நீ என் மேல மரியாதை வச்சிருக்கியா? இந்த கதையெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது போய் சொல்லு. நீ ஆஸ்பத்திரி திறந்துட்டேன்னா அப்படியே பெரிய கடவுளா? டாக்டரா இருந்து வைத்தியம் பாக்குறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கெல்லாம் நல்ல கைராசி வேணும். உனக்கு தான் அந்த குடுப்பணியே இல்லையே. ஏ வடிவு, என்ன பேசுற நீ? அவ எம்புட்டு பெரிய நல்ல காரியம் பண்ண போறா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவசகுலமா பேசுற? என்ன நல்ல காரியங்க? இவ ஆஸ்பத்திரி கட்டி பேர் வாங்குறதுக்கு நம்ம காசைதான் நீங்க இப்ப கறியாக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அள்ளி அரைச்சிருக்கிறது முழுக்க உங்க பணம் மட்டும் இல்லைங்க, 35 வருஷமா நான் வாயை கட்டி வைத்த கட்டி சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம். சொல்ல போனா அது ஏன் பணம்? ஏண்டி பணத்தை எடுத்து நான் என்ன சூதாடவா செஞ்ச? நாம எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ, இப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்றதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது புரியாம சரி, உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறிய. ஆஸ்பத்திரிக்கு உன் ஆத்தா பேரை தான் ஆண்டாள் வச்சிருக்கா, அது தெரியுமா உனக்கு? ஆமா, நல்லா வச்ச. அவ பேரு தானே ஆஸ்பத்திரிக்கு வச்சிருக்கா? இவ எப்படிப்பட்ட சாமர்த்தியசாலின்னு எனக்கு தெரியாத. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க, இவ எது செஞ்சாலும் அது வழங்காது. இந்த ஆஸ்பத்திரியும் வழங்காம தான் போவோம். நிறுத்தி, நீ எல்லாம் ஒரு மனுஷன் உன கூப்பிட்ட பாரு, ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும்? சாபம் உரிய சாபம். நீ வேணா பாரு, இந்த சுத்து வட்டாரத்திலேயே கைராசிக்கார டாக்டர்னு ஆண்டாள் பேர் எடுப்பான். எவ்வளோ உயிரை காப்பாத்தி இந்த ஊருக்கே சாமி அனுப்பா. இது நடக்கத்தான் போகுது. நீ உன் மகனும் என்னைக்காவது ஒரு நாள் ஆஸ்பத்திரி வாசலுக்கு வந்து காப்பாத்துங்கன்னு கெஞ்சதான் போறீங்க. அன்னைக்கும் எந்த விருப்பு வெறுப்பு இல்லாம உங்களுக்கு வைத்தியம் பார்த்து ஒசந்து நிக்க தான் போற. அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ஆண்டாளோட அருமை. நாளைக்கு நீ வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எத்தனை பேர் அங்க வந்தாலும் நீ வரதான் எனக்கு முக்கியம். பிளீஸ் எனக்காக வா. தேவையில்லாம நம்பி ஏமாந்து போகாத. என் நிழல் கூட அந்த பக்கம் வராது. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. இவெல்லாம் ஹாஸ்பிட்டல் தருக்கு யார் அழுதா?
என்னங்க இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்திருக்கீங்க? தூங்கலையா? தூக்கம் வரலப்பா, அதான் உட்கார்ந்துருக்கேன். ஐயா என்னங்க உடம்பு எதுவும் சௌரியம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். நீ போய் சாப்பிடு. இல்லைங்கய்யா, வரப்பவே சாப்பிட்டு வந்துட்டேன். ஏன் இவ்வளவு லேட்டாக வர்ற? இல்லைங்கய்யா, கச்சி ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை, முடிச்சுட்டு வர்றது கொஞ்சம் லேட்டாகி போச்சு. ஓ, ஆமாம், ஆஸ்பத்திரிக்கு நீ போறியா? ஆஸ்பத்திரியா? புரியலங்கய்யா. அதான்ப்பா, உன் தங்கச்சி திறக்க போகிற ஆஸ்பத்திரிக்கு. அது வந்து நீ போகலாம், தப்பில்லை. சரி, அந்த ஆஸ்பத்திரியை பற்றி ஊரில் என்ன பேசிக்கிறாங்க? ஆஸ்பத்திரி இல்லாத நம்ம ஊருக்கு இப்படி ஒரு ஆஸ்பத்திரி வரப்போகுதுண்டு எல்லாரும் சந்தோஷமாக பேசிக்கிறாங்கய்யா. சரி, நீ என்ன நினைக்கிற? எனக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா. நம்ம ஆண்டாலும் ஆஸ்பத்திரி திறக்க போகுது, அது இந்த ஊர் மக்களுக்கு வைத்தியம் பார்க்க போகுதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கீங்கய்யா. அதுவும் பாட்டி பேரில் ஆஸ்பத்திரி திறக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்கய்யா. சரி சரி, ஆனால் அது நம்ம ஆஸ்பத்திரி இல்லையப்பா, அது நாம் திறந்திருக்க வேண்டிய ஆஸ்பத்திரிப்பா. எங்கள் ஆத்தா பேரில் ஒரு ஆஸ்பத்திரி கட்டி அதில் நம்ம ஆண்டாள் டாக்டராக இருந்து இந்த ஊர் ஜனங்களுக்கு வைத்தியம் பார்க்கணுங்கிறது என்னுடைய பல வருஷ கனவு. அதுக்காகத்தான் அவளை அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வச்சேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கள் ஆத்தா பேரில் ஒரு ஆஸ்பத்திரி கட்டி அதில் நம்ம ஆண்டாள் டாக்டராக இருந்து இந்த ஊர் ஜனங்களுக்கு வைத்தியம் பார்க்கணுங்கிறது என்னுடைய பல வருஷ கனவு. அதுக்காகத்தான் அவளை அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வச்சேன். ஆனால் நடக்கிறத பார்த்தியா? எவனை நம்ம பரம எதிரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கணும், அவன் என் மகளுக்கு ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்குறான். ஏன் என் மகளுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? அவனை மாதிரி ஊரடிச்சு உலையில போட்டு நான் சம்பாதிக்கலைனாலும் எங்கிட்டையும் காசு பணம் இருக்குப்பா. அது அத்தனையும் நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சது. அந்த பணத்தில் என் மகளுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துருப்பேன். சின்ன வயசுலேருந்தே அவன் மனசில் டாக்டர் ஆகணுங்கிற விதையை விதைச்சி அவளை படிக்க வச்சு ஆளாக்குனவன் நான். என் மகளுக்கு ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்கறதுக்கு அந்த முருகேசன் யாரு? காசு இருக்கிற எவனாலும் ஆஸ்பத்திரிங்கிற பேரில் வெறும் கட்டடத்தை கட்டலாம், ஆனால் அது ஆஸ்பத்திரியாக உயிர் பெறணும்னா அதுக்கு கைராசியான டாக்டர் வேணும். அவன் வேணா ஆஸ்பத்திரி திறக்கலாம், ஆனால் அதுக்கு உயிர் வரப்போகிறது நம்ம ஆண்டாள் ஆளை தான். ஆமாங்கய்யா, நம்ம பிள்ளைன்றதுக்காக சொல்லங்கய்யா. ஆண்டாலும் நிஜமாவே கைராசியான ஒரு டாக்டருங்கய்யா. அது தொட்டாலே நோயெல்லாம் பறந்து போயிடும். அது யாரோட ரத்தம்? எங்க ஆத்தா ஆண்டாள் நாச்சியார். என் ஆத்தாலே எனக்கு மகளா வந்து பிறந்திருக்கா. சக்தி, அவகிட்ட நான் எதிர்பார்த்தது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒண்ணு, அவ இந்த பாழா போன காதலில் விழுந்துடாம இருக்கணும்னு. இன்னொன்று, அவ பெரிய டாக்டராகி இந்த ஊருக்கே சேவை செய்யணும்னு தான். அதில் ஒரு விஷயத்தில் என்னை ஏமாத்திட்டா, ஆனால் இன்னொரு விஷயத்தில் என் ஆசையை நிறைவேற்றிட்டா. பெத்தவங்களை கண்ணீர் விட வச்சுட்டு போன இந்த பிள்ளையெல்லாம் எங்கே நல்லா இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சதுக்கு மாறா அவ இன்னைக்கு சாதிச்சு காட்டிட்டா. ஆண்டாளை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சக்தி. அவ அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஆண்டாள் மேல மனசுக்குள்ள இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களையா? ஒரு ஆண்டாள் திறக்கிற ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்கடா, ஆண்டாள் ரொம்ப சந்தோஷப்படுமையா? இல்ல சக்தி, நான் வரமாட்டேன். அது அந்த முருகேசன் கட்டின ஆஸ்பத்திரி. உன்னால் முடியாததை
நான் செஞ்சு காமிச்சேன்னு காட்டுறதுக்காகத்தான் அவன் அந்த ஆஸ்பத்திரிக்கு எங்க ஆத்தா பேரை வச்சிருக்கான். ஆஸ்பத்திரி கட்டுறது நல்ல காரியம்தான், ஆனா அவன் அதை நல்ல மனசோட செய்யல. என்ன மட்டம் தட்டி அவமானப்படுத்தணும்னு தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கான். ஐயா அந்த விடுங்கய்யா, நம்ம ஆண்டாளுக்க வேண்டியதை நீங்க வரலாம் இல்லைங்கய்யா. இல்லை சக்தி, அது சரி வராது. நான் ஆசைப்பட்டதை என் மகள் செஞ்சிட்டா, என் கனவை அவன் நிறைவேற்றிட்டா, அந்த ஒரு சந்தோஷம் போதும் எனக்கு. ஆண்டாள் கிட்ட போய் அவளை உச்சி மோந்து வாழ்த்துறதுக்கான பாக்கியம்தான் எனக்கு அமையல. நான் எட்டே இருந்தே என் மகளை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். அவ என்னைக்கும் நல்லா இருப்பா. கடவுளுக்கு அப்புறம் மனுஷங்க நாம மனசார கையெடுத்து கும்பிடுறது டாக்டர் தான். நீ வேணா பாரு, அவ மனசுக்கும் திறமைக்கும் அவ ஒரு பெரிய டாக்டரா வருவா. சக்தி பல உசிர்களை காப்பாத்தி பல குடும்பங்களை வாழ வைப்பான். இப்ப சொல்றேன், அன்னைக்கு இந்த ஊரே அவளை சாமியா நினைச்சு கையெடுத்து கும்பிடும். எங்க ஆத்தா பேரை அவ காலா காலத்துக்கும் வாழ வைப்பா. இது நிச்சயம் நடக்கும் சக்தி, நிச்சயம் நடக்கும். பாரு பாரு.